ஃபர்ஸ்ட் லவ் ஒன்று நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணிக்கலாம் இல்லை ப்ரப்போசல் அதிகமாக வந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் லவ் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டீங்களா? ஸோ இப்போ நீங்கள் கமிட்டடாக சிங்கிளாக நீங்கள் சொல்ல மாட்டேன். சரி ஓகே. ஃபர்ஸ்ட் கிஸ். கிஸ்ஸா? எஸ். ஃபர்ஸ்ட் கிஸ் வந்து சிவாவை தான், மனுங்குது பறவை. என்ன முரளி வெக்கம் வருது. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் அடல்ட் வீடியோஸ் எந்த டைமில் பார்த்தது? கொஸ்டின் இருந்தாலும் நம்மளுக்கு ஸ்கூல் காலேஜ் டைம்ஸ் இந்த மாதிரி இல்லை, ஸ்கூல் அண்ட் காலேஜ் டைம்ஸில் அது பார்க்கறது இல்லை. ஓகே. லேட்டர் வித் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் படத்தில் ஹீரோ மேலே க்ரஷ் வந்துருக்கா உங்களுக்கு? சிவா மேலே இல்லை, ஐ டோன்ட், எனக்கு ஃபேமிலி மேன் மேலே க்ரஷ் வராது. நீங்கள் 90s கிட்ஸ் தானே? காற்றின் காதலேதோ சொன்னது, இதுதான் காதல் என்பதா இளமை தூங்கிவிட்டதா சொல்லிவிட்டதா சொல் மனமே. ஆதன் தமிழ் நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இது தீபாவளி ஸ்பெஷல். என் கூட இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா, மனங்குத்தி பறவை மூலம் நம்ம மனசெல்லாம் குத்திட்டு போன இந்த தேவதை வந்து திடீர்னு எங்கே போயிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அழகான தேவதை கொஞ்ச நாள் இல்லை, உங்களுக்கு நான் அடுத்தடுத்து படங்கள் கொடுத்தனா எனக்கு உங்களுக்கு போர் அடிச்சிடும் அப்படின்றதுனால அப்பப்போ ஒரு படங்கள் கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ வந்து காவியன் அப்படின்ற படத்தின் மூலம் மறுபடியும் ரீஎன்ட்ரி, மறுபடியும் நம்ம வந்து கிராமத்து ஸ்கிரிப்டாக ஒரு லவ் கான்செப்டாக எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, இல்லை இந்த டைம் வந்து டிஃப்ரெண்டான ஜானர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து இப்போ தமிழில் படங்கள் பண்ணுறாங்க, ஏன்னா வந்து நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க, நிறைய ஃபேன்ஸ்லாம் வேண்டுகோளுக்கு எனக்கு. ஆமாம் தானே மேம்? ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டனால தமிழ் அறிமோ? ஓகே, உங்களோட கேரளா புரியுது. ஓகே சூப்பர். அண்ட் வந்து இவங்க கேரளாவோட ஸ்லாங்கில் ரொம்ப கொஞ்சம் குஞ்சி எல்லாரையும் பேசிட்டு இருந்தாங்க, நான் நிறைய நோட் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு தி ஷோ. உங்களுக்கும் சரி சிவா அண்ணனுக்கும் சரி, அண்ட் திரும்பி பார்க்க வச்ச படம் எல்லாருமே, ஏன்னா ஒரு லோ பட்ஜெட்ல வந்த படம், ஒரு யதார்த்தமான ஒரு லவ் ஸ்டோரி. கடைசியா நீங்க ரெண்டு பேரும் எப்படி சேருவீங்க சேர மாட்டேன்றது ஒரு ஃப்ரெண்டு மூலமா ஒரு ஃப்ரெண்டு தான் என்கிட்ட சொன்னாங்க. இந்த மாதிரி சிவான்ற ஒருத்தர் டிவி ஆங்கரா நடிச்சிருக்காங்க, கூட ஒரு பொண்ணு, அவங்க தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு புது ஃபேஸு, கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்க அப்படின்னு நானும் காலேஜ் போயிட்டு இருந்தேன் நினைக்கிறேன் சம்திங் 100 டேஸில். அப்படி இருந்த நீங்கள் அவ்வளோ பீக், அவ்வளோ ஃபேன் ஃபாலோவர்ஸ், திடீர்னு ஏன் அந்த அந்த ஒரு கேப்? ரொம்ப விரும்பி தான் இண்டஸ்ட்ரியில் வந்தது. ஐ தாட் ஆக்டிங்லாம் ரொம்ப ஈஸி, ட்ராமா எல்லாம் பண்ணிட்டு இருந்த ஸ்கூலில், ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சி இந்த கேமரா பார்த்து சிரிக்குன்னு அந்த மாதிரியெல்லாம் சொல்லும்போது ஐயோ. அண்ட் ஆஃப்டர் தேட் மூவி பார்க்கும்போதும் வந்து இப்படியா நடிக்கிறது, நான் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் கம்மியான சிவா சூரிய சார் அவரெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இதாக பண்ணுறாங்க, அதில் ரொம்ப ஈஸியாக பண்ணுறாங்க எல்லாமே. நான் வந்து ஐ ஃபெல்ட் வெரி பேட், இதுதான் என்னோடய ஆக்டிங் அப்படின்னு. ஸோ ஆக்சுவலி அது ஒரு ரீசனாக இருந்தது, பட் ஐ வாஸ் ஸ்டடிங், நான் படிச்சுட்டு இருந்தது பிஎஸ்சி நர்சிங் படிச்சுட்டு இருந்தது காலேஜில். அப்போது வந்து அதனால தான் கேப் அப்போ எடுத்துட்டேன், அப்போ நிறைய ஆஃபர்ஸ் வந்தது மிஸ் பண்ணிட்டேன் ஸ்டடீஸ்க்காக. பட் லேட்டர் வென் ஐ ரியலி வாண்டட் மூவிஸ் நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியை விட்டுட்டேன், கான்டாக்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டேன். ஸோ 2015 ஒரு மலையாளம் மூவி பண்ணது, அதுக்கப்புறம் ஐ ரியலி ஃபெல்ட் ஐ கேன் ஆல்சோ டூ இட் அந்த மாதிரி இருந்தது. நம்மளுக்கும் நடிக்க வருது அப்படியே அங்கே. ஐயோ ஐயோ, இல்லை எங்கிட்ட கேட்டதை நாங்கள் அப்பயே சொல்லியிருப்போம். அது வந்து ஒரு ஒரு ஆஃப் பீட் மூவி, அந்த சென்ட்ரல் கேரக்டர் என்னுடைய இது தான், ஒரு ரெண்டு செல்ஃப் அண்ட் விக்டிம் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. பட் ஐ அது அதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடுச்சு, பட் கான்ஃபிடென்ஸ் மட்டும்தான் வருது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரல. அப்படி இல்லை, நீங்க இங்க வரல, அது ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஐ யூஸ் டு கெட் கால்ஸ் ஓகே, பட் அதுக்கப்புறம் மீன்ஸ் ஈவன் இப்போவும் வந்த கால்ஸ் வருது மீன்ஸ், பட் எக்ஸைட்டிங் ஆன அந்த டைம்ல கிடைச்ச மாதிரி இது வரல. ஆமா ஆமா. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம வந்துருவோம் ஆத்மியாவோட, நம்ம ரீவைண்ட் மாதிரி போயிடுவோம்.
உங்களோட சீக்ரெட் அந்த மனங்குத்தி பறவை படத்தோட பயங்கர ஒரு ஹிட் படம். ஸோ அதோட சீக்ரெட் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட படம் ஹிட் ஆனதுக்கா? அது ஒரு நல்ல டீம் தானே அது. கேடல் சார் பெரிய ரீசன் எனக்கு. அண்ட் ஈவன் சிவா சூரி அந்த காம்பினேஷன் இப்போவும் வந்து அவங்க ஹிட் தானே அந்த காம்பினேஷன் காம்போ. நிறைய பேர் இருக்கா சிங்கம்புலி சார் ரீமரிஸ் எல்லாருமே வந்து ஒரு காமெடி பட்டாளம் பட்டாளம். ஸோ அதில் சாங்குமே பயங்கர ஹிட்டு. சாங்ஸ் அம்மா டிமான் சார் சொல்லியே ஆகணும். இப்போ வந்து ரீசெண்டாக நம்ம ஷியாம் அவர்கள், ஷியாம் வந்து ஒரு காலத்தில் இது நம்ம ஸ்கூல் டைமில் நம்மளாம் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருப்போம் அப்போவுமே ஒரு சாக்லேட் பையா வந்து வளர்ந்துட்டு இருந்தார். டுவெல் பி ஆகட்டும் இயற்கை வேற லெவலில் படம். ஸோ அவர் கூட நடிக்கிறப்ப எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணீங்க? உங்களை எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க? இல்லை ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணதில்லை பட் ஐ வாஸ் வெரி நர்வஸ் டு பி ஹானஸ்ட். இந்த மாதிரி நானும் பார்த்துருக்கவங்கள அண்ட் ஈவன் அவங்க அந்த ஃபிட்னஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ரஃப் அண்ட் டஃப்பானவங்க அந்த மாதிரி தான் நினச்சது. ஆனால் ஒர்க் பண்ணும்போது இட் வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் பயங்கர கம்ஃபர்டபுளான ஒரு ஓகே. படத்தை பற்றி நிறைய பேசுவோம், உங்கள் லைஃப் ஹிஸ்ட்ரியும் நிறைய பேசுவோம். அதுக்கு முன்னாடி நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கு என்கிட்ட. ஓகே, நான் இப்போ என்ன கேட்க போகிறேன்னா உங்களோட முதல் அனுபவங்கள்லாம் கேட்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு உங்களுக்கு யார் ஞாபகம் இருக்கா? ஸ்கூல் டைம்ஸ் ஆகலாம். ஸ்கூல் டைம் ஜிஷா அண்ட் அர்ச்சனா மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தான் ஃபர்ஸ்ட் 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 ஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல் ஆர் காலேஜ் வந்து பங்க் பண்ணிருக்கீங்களா? காலேஜ் மம்மி இருக்காங்களா? போயிட்டாங்கல அப்பாடா. இந்த காலேஜ் பங்க் பண்ணி பங்க் பண்ணிட்டு எங்க போவீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இல்ல ஃபிலிம்ஸ் பீச் அதெல்லாம் இல்ல, சும்மா ஹாஸ்டல்ல போய் தூங்குவேன். சரி ஓகே. கிளாஸ்ல இருந்து நல்லா தூக்கம் வரும்போது ஏய் போலாமா ஹாஸ்டலுக்கு அப்படினு சொல்லிட்டு கிளம்புவேன். சூப்பர். ஃபர்ஸ்ட் லவ் ஒன்று நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணிக்கலாம் இல்லை ப்ரப்போசல் அதிகமாக வந்திருக்கலாம்? கிரஷ்னு சொல்லலாம். அது நிறைய பேர் எனக்கு ஒரு இத்தனை பாக பாக நிறைய லவ் ஒரு ஃபேர் சொல்லலைன்னா கிரஷ் தோணும் இருப்பேல்ல. இல்லை இல்லை கிரஷ் வந்து தனியாக நான் குவஸ்டினாகவே இருக்கு. நான் கேட்குறது லவ் மென்ஷன் பண்ணி நான் சொல்ல மாட்டேன். இல்லை ஸ்கூல் டேஸில் உங்களுக்கு லவ் லெட்டரில் யாராவது ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை காலேஜ் டேஸில் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் லவ் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டீங்களா? இப்போ நீங்க கமிட்டடா சிங்கிளா? நீங்க அதையும் சொல்ல மாட்டீங்களா? ஐயோ க்வெஸ்சன் மார்க் போட்டா நான் என்ன பண்ணுவேன்? இல்ல அந்த ஃபர்ஸ்ட் லவ் தான் இப்போ என்ன முரளி வெக்கம் வருதுங்க. ஸ்டார்டிங்ல இருந்து வெக்கம் மட்டும் தாங்க வந்துட்டு இருக்கு இந்த பேஸ்ல. ஓகே ஃபர்ஸ்ட் கிரஷ் இப்ப சொல்லலாம். ஒரு அங்கிள் தான். ஹி வாஸ் வெரி கியூட். ஓகே அங்கிள் தெரியலையோ? ஆமா ஆமா. என்ன உங்களுக்கு தெரியும் போகும்போது அப்படி எல்லாம் சொல்லுவாங்க சின்ன குழந்தை பார்த்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாய் பாய் எல்லாம் சொல்லுவாங்கல்ல அப்போ வந்து கியூட்டான ஒரு அங்கிள் சாங் கிட்டதான். ஓகே ஃபர்ஸ்ட் கிஸ். கிஸ்ஸா? எஸ். ஃபர்ஸ்ட் கிஸ் வந்து சிவாவதா மனுகுது பறவை. சிவானே போச்சா அப்படின்ற மாதிரி தான் கொடுத்து வச்ச மகாராஜா முதல் படத்துலேயேவா அப்படின்ற மாதிரி. ஓகே ஃபர்ஸ்ட் லவ் பிரேக்கப் இருக்கா உங்களுக்கு? ஏன்னா யாராவது சொல்லுங்க. இல்ல இல்ல அது மட்டும்தான் அது மட்டும்தான் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்ல பாருங்களா ஐயோ ஐயோ சரி ரைட். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் அடல்ட் வீடியோஸ் எந்த டைம்ல பார்த்துட்டு கொஸ்டின் இருந்தாலும் நம்மளுக்கு ஸ்கூல் காலேஜ் டைம்ஸ் இந்த மாதிரி இல்ல ஸ்கூல் அண்ட் காலேஜ் டைம்ஸ் அது பார்க்கிறது இல்ல. ஓகே லேட்டர் வித் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சமாக நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க உங்கள் ஓன் மணியில் உங்களுக்காக நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க? லிப்ஸ்டிக்கா? இப்போ மம்மிட்ட வாங்கினீங்களா? மேபி பேக் அந்த மாதிரி காஸ்மெட்டிக். ஓகே உங்கள்கிட்ட ஒரு டைரி ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பேஜில் உங்களோட ஹாப்பி மூமெண்ட் இல்லைன்னா சேட் மூமெண்ட் ஏதாவது வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். எதை மென்ஷன் பண்ணுவீங்க? ஹாப்பி மூமெண்ட். ஹாப்பி மூமெண்ட். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஹாப்பியான மூமெண்ட் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. டைரியில் நான் எழுதினேன் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். டைரி எழுதுறதே நாலு பேர் படிக்கிறதுக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹாப்பி மூமெண்ட் சொல்லும் போது ரீசன்ட்லி ஐ வென்ட் டு மை ஸ்கூல். அவங்க என்ன இன்வைட் பண்ணிட்டு நான் ஸ்கூல் போனேன். நான் படித்த ஸ்கூல். ஸோ அது வாஸ் எனக்கு அந்த நான் ரொம்ப மூவிங் ஆன எக்ஸ்பீரியன்ஸ். ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக பயங்கரமாக ஜாலியாக இருந்துச்சு. ஓகே சார். ஃபர்ஸ்ட் படத்தில் ஹீரோ மேலே க்ரஷ் வந்துருக்கேன் உங்களுக்கு?
சிவா மேலயா இல்ல ஐ டோன்ட் எனக்கு ஃபேமிலி மேன் மேல கிரஷ் வராது சிங்கிளா இருக்கும் நம்மளே லீட் ரோலா பண்ணோம் அப்படின்னா செட் ஆகும் மாதிரி யூஸ் டு கெட் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எனக்கு வந்து வந்திருந்தது லைக் லீட் பட் நம்ம வந்து ஃபர்ஸ்டா ஒரு இல்லை அந்த மாதிரி அந்த அளவு அந்த தைரியம் இல்லை எனக்கு இல்லை ஒரு அது வந்து ஒரு ஒரு ஃபுல் படமா ஷோல்டர்ல ஏத்துன மாதிரி தானே ஸோ அந்த தைரியம் இப்போ கிடையாது அண்ட் ஃபைனலா ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி இருக்கும் ஓகேங்களா தமிழ் இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ அப்படின்னா நீங்க யாரை சொல்லுவீங்க விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி ரீசன்ட் இருக்கா அவங்க கூட நடிச்சிருக்கேன் அண்ட் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் அவங்க ரொம்ப நல்ல பர்சன் இல்லை அது அது ரியலாக இருக்குமோன்னு ஒரு டவுட் இருந்தது முன்னாடி மீன்ஸ் வீடியோஸ் எல்லாம் அவங்க ஃபேன்ஸ் கிட்ட பழகினதெல்லாம் பார்த்துட்டு அது ரியலாக இருக்குமோ பட் அவங்க மலையாளத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணார் ரீசெண்ட் ஒரு மூவி ஸோ அந்த மூவியில் எனக்கு நானும் இருந்தது ஜெயராம் சார் விஜய் சேதுபதி நானும் இருந்தது ஸோ என்ன சொல்றது அவங்கள பாக்குறது ஒரு ட்ரீட் நான் பார்த்துட்டே இருப்பேன் எனக்கு ஷூட் இல்லைன்னு கூட அவங்க நடிக்கிறது வந்து ரொம்ப அழகா இருக்கும் அப்புறம் அவங்க சுட்டு இருக்கிறது அவங்களுக்கு கிட்ட பழகினது எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்க நல்லா இருக்குமா கிரஷா கிரஷ் எல்லாம் கிரஷ் எல்லாம் இல்ல எனக்கு கீர்த்தி சுரேஷ் ரொம்ப பிடிக்கும் ஆஃப்டர் மகாநதி மகாநதி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாங் சாங் கண்ணான கண்ணு நாங்க இந்த பாட்டெல்லாம் பாருங்க அப்ப கமிட்டட் தான் நீங்க ஐயோ போச்சா என்னது என்னது அதான் கேக்குறேன் ஏன் இந்த பாட்டு
அடுத்தடுத்து கண்டிப்பாக நீங்கள் படங்கள் பண்ணணும். மனமுத்தி பறவை பார்ட் டூ வந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக விடாமல் போய் தேட்டரில் பார்ப்போம். எப்படி நாங்கள் காலேஜ் கட்டடிச்சு போய் பார்த்தோமோ அது அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் இருக்குது ஓகேங்களா. அந்த ஒரு கேரக்டரான ஹோம்லியான ஒரு பொண்ணாகவே உங்களை மறுபடியும் நாங்கள் கூடிய விரைவில் நாங்கள் பார்க்கணும் ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச். மனமுத்தி பறவையில் நான் மிஸ் பண்ணாலும் இப்போ எல்லாரோட மனசுலையும் மறுபடியும் கொள்ளடிக்க வந்துட்டுருக்க நம்ம ஹீரோயின் மறுபடியும் வந்து கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு தலை ஸ்டைலில் சொல்லணும்னா ஐ எம் பேக். இன்னும் சொல்லுங்க.